சென்னை கோயம்பேட்டில் முன்னாள் அமைச்சர் ஆர்காடு வீராசாமியின் மகனும் திமுக எம்பியுமான கலாநிதி வீராசாமிக்கு சொந்தமான விகார் மருத்துவமனை உள்ளது. இந்த நிலத்தில் 62.93 சதுர மீட்டர் பரப்பு நிலத்தை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டது. கிராமநத்தம் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி அதனை காலி செய்யும்படி 2011 கலாநிதி வீராசாமிக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்தும் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் கலாநிதி வீராசாமி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். 1995 கலாநிதி வீராசாமியின் குடும்பத்தினர் வாங்கிய அந்த நிலம் வருவாய் பதிவேட்டில் கிராமநத்தம், அதாவது பொது கிராம நிலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மீது அரசு உரிமை கோர முடியாது என்றும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதி, கிராமநத்தம் நிலம் என்பது வீடில்லா ஏழை மக்களுக்கு வழங்கவே ஒதுக்கப்பட்டது. அதை வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாது. மனுதாரர் எம்பியாக இருக்கிறார், அவரது தந்தை முன்னாள் அமைச்சர். எனவே மனுதாரர் நிலமற்ற ஏழை அல்ல என சொல்லி கலாநிதி வீராசாமியின் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் சமூக நீதி பாதுகாவலர்கள் என கூறும் அரசியல் கட்சிகள் மக்கள் விருப்பத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். கலாநிதி வீராசாமி எம்பி ஒரு மாதத்தில் அந்த நிலத்தை காலி செய்து ஒப்படைக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார்.